தமிழ் சேவை சங்கரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆகஸ்ட் 10 இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 4 ப்ளஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் அதோடய பர்ஃபார்மன்ஸை பற்றி பேச தான் வந்தேன். அதை பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருப்பேன் அதில், இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸை நான் இன்னும் அனலைஸ் பண்ணுறதுல எனக்கு ஒன்று கிடைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டே டு டே லைட் யூசேஜுக்கு மட்டும் யூஸ் ஆகும் தவிர மிட்ரேஞ்ச் கேம்ஸ் ஆடுற அளவுக்கு அந்தளவுக்கு பவர் கொஞ்சம் கம்மி. அதாவது நீங்கள் மிட்ரேஞ்ச் கேம் ரொம்ப விளாட முடியாது. இப்போது பேசிக்கான கேம்ஸ் வரலாம், எப்படின்னா ஹாப்பி கிளாஸு இந்த மாதிரி நிறையா பேசிக்கான கேம்ஸ் வரலாம். அது ப்ராசஸரும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மீடியா டேக் ஹீலியோ A25 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸர் வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு மிட்ரேஞ்ச் லெவல் கேம்ஸை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் ரொம்ப கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா ஹை கிளாரிட்டியாக இருக்கும் ஸ்க்ரீனு. அது ஒன் ப்ளஸோட நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம் அந்த ஃபோனில், ஒன் ப்ளஸ் ஸ்க்ரீனோட இது பெருசுன்னு. ஸ்க்ரீனு, பேட்டரி, கொஞ்சம் லைட் பர்ஃபார்ம், லைட் யூசேஜ், இந்த மூணும் உங்களுக்கு ஓகேனா இந்த ஃபோன் உங்களுக்கு சூப்பரானது சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு என் ஃபோன் நான் இப்போ வாங்கினது, என்னோடய நியூ ஃபோன் வாங்கி போனோம் தாவது ரெட்மி. அது என்ன மாடல், அதோட ப்ராசரோட ஸ்பீடு என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ நாளைக்கு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் வெயிட் பண்ணுங்கப்பா, அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும். இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறது வந்தீங்கன்னா தயவுசு அது ப்ராசஸர் நான் இப்போ பர்ஃபார்மன்ஸ் சொல்ல தான், ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் அது பர்ஃபார்மன்ஸை இப்போ நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்காது. மிட்ரேஞ்ச் கேமை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கம்மியான எஃபிஷியன்சி தான் இருக்கிறதுக்கு. அதனால் ப்ராசஸர் வைஸ் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடு ரொம்ப கம்மி தான். அதனால் எனக்கு ஸ்க்ரீனு, பேட்டரி, ஓரளவுக்கு லைட், வெரி லைட் யூசேஜுக்கு மட்டும்தான் இந்த ஃபோன் யூஸ் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் நம்ம ஃபோனோட ரிவ்யூ வரும். நன்றி.